ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. Who are you? ஓகே, நம்ம பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா காமிச்சாங்க. நம்ம பிரின்ஸ் வேற லெவல். A wanderer with no place in this palace. Know that okay, I am the son to King Shahriman and brother of Prince Malik. Shahriman, Shahriman, father's name. Prince Malik, Prince Malik, when they are in Badina, I'm a Prince of Persia. If you're an Anna, and they. இவங்க அண்ணன் தான் வந்து அந்த மாலிக். இப்போ வந்து அவங்க அப்பா வந்து நம்ம பிரின்ஸை வந்து அவங்க அண்ணங்கிட்ட ஆட்டி வருவாய். கேம் சவுண்டா, கேம் சவுண்டா ப்ரோ, கேம் சவுண்ட் கொஞ்சம் ஏத்துட்டா ப்ரோ. Perhaps that secret is the reason the fort is much more solid than my king dream பண்றாலே. ஓகே, நம்ம பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா அப்பா வந்து நம்ம உங்க அண்ணன் கிட்ட போய் கத்துட்டு வாடா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அனுப்பிச்சிருப்பாரு. கரெக்டா நம்ம வந்து மாலிக்கோட ஊருக்கு வரும்போது மாலிக்கோட ஊர் மேல வந்து வேற ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு எம்பரர் வந்து இன்னொரு போர் எடுத்துட்டு இருப்பாங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். பட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும். நம்ம மாலிக் வந்து மாலி பார்க்கணுமா, இவர் என்ன டப்பு போல. ஓகே ஓகே ப்ரோ, ஆமா ப்ரோ, தாடி எப்படி இருக்குல்ல, ரோமன் டென்ஸ் தாடி. உங்களுக்கு லாகன் ஏதாச்சும் இருந்தா சொல்லிருங்க டக்குன்ட்டு. பிசியில கேம் விளாண்டே பல வருடங்கள் ஆச்சு, ஐ மீன் பல வருடங்கள் இல்லை, இந்த லாக்டவுன்ல வந்து நான் பேட்மேன் சீரீஸ் எல்லாமே பிசி தான் விளாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் விளாட்றேன். போடா போடா, தப்ப பசங்க இருக்கானுங்க இதுல எல்லாம் பெட் இருக்கு. எனக்கு வந்து இருக்கிறதுல பிரின்ஸ் ஆஃப் பெர்சியால பிடிச்ச கேம்னா வந்து ரெண்டே ரெண்டு கேம் தான். ஜெகதீஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ ஜெகதீஷ் ப்ரோ, அப்படியே வந்தார். அப்படியே சாரி ப்ரோ, அங்கே அப்படியே கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு, இப்போ வந்து கரெக்டாக வந்துச்சு. அது என்ன அப்படியே என்னென்னா என்ன பிரச்சனைன்னு தெரியல, டக்குன்னு ரொம்ப ஃபீல் ப்ரோ. அப்படியே எனக்கு இருக்கல பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா சீரீஸில் வந்து பிடிச்சது வந்து ரெண்டே ரெண்டு. ஒன்று வந்து டூ த்ரோன்ஸு, டூ த்ரோன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்கன் அண்ட் சன்ஸ் தான். சான்ஸ் ஆஃப் டைம் ரீமேக் வேறு வருது, அது பாருங்கள். அது நம்ம இந்தியன் டெவலப்பர்ஸ் தான். கேம் ஹேங் ஆகுதுரா, எஃபிஎஸ் ட்ராப்பா, சூப்பர். நீங்கள் நம்ம பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா பண்ண விட மாட்டாங்க போல, ட்ராப் எஃபிஎஸ்ஸு. பார்க்குறேன், ஒரே நிமிஷம் பார்த்துட்ருக்கேன். அது இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா பேண்டில் ஆடுறது அது. ஓகே, இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பரவாயில்ல. பாப்பா இந்த லைவ் நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எண்டில் பார்க்குறேன். எண்டில் பண்ணி ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஆஃப்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஏன்னா குவாலிட்டி ஆஃப்லைன்னா இந்த இது வந்து வேறு லெவல் குவாலிட்டியாக பண்ணலாம். இதே பண்ணலாம் நம்ம, எப்படி சொல்கிறது, 60 FPS, 1080p 60 FPS பண்ணலாம். இப்போ வந்து 720p தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நெட்டு பிரச்சனை இல்லை, பட்டு பிசி புஷ் பண்ண மாட்டேங்குது, லேப் புஷ் பண்ண மாட்டேங்குது. லேப்பில் தான் ஆடுறேன். பிசினா கூட டெய்லி அப்படின்னு பார்த்தலாம், பட் பிசியில் வந்து வாய்ஸ் பிரச்சனை, லேப்பில் இல்லை. பட் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. ஆமாம், ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கும். மேலெல்லாம் இருக்கானு பிரச்சனை, கச கச கசன்னு இருக்கானு. ஓகே, பிரிட்ஜி பிரிட்ஜி வந்து தான் மேலே பிரிட்ஜி. Perhaps climbing up here wasn't the best idea. Pengadan. Game save. நல்லா இருக்கும், போகும், நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா பார்க்குறனால அப்படி இருக்கு. இது ரொம்ப ரொம்ப பழைய கேம். பழைய கேம்னா கரெக்டாக 10 வருஷம் ஆச்சுடா, 2010 வந்துச்சு இந்த கேம் வந்து. நாங்களாம் வந்து அப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, சும்மா பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா பெரியர்கள் எல்லாம் போட்டி போட்டு சிடி வாங்கிட்டு இருப்போம் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா. அப்போ வந்து இந்த கேம் கரெக்டாக ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
ஐ மீன் நாங்கள் வாங்கும்போது அப்போ ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு இந்த கேம் வந்து யாருக்குமே சப்போர்ட் ஆகலை. அப்போது வந்து வேறு லெவல் கிராஃபிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு இந்த கேமு. அப்போது இந்த கேம் வந்து இருக்கிறவங்க வச்சு இந்த யாருக்குமே சப்போர்ட்டே ஆகலை. அந்த அளவு கிராஃபிக்ஸாக இருந்துச்சு அப்போ வந்தப்போ. இப்போலாம் இந்த கேம் வந்து வேறு ரொம்ப மோசம்தான். பட் நல்லாயிருக்கும், ஸ்டோரி லைன் வந்து சூப்பராக இருக்கும், கேம்லேயும் நல்லாயிருக்கும். போகும் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவில் வந்து இருக்கல நல்லாயிருக்க பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா வந்து டூ த்ரோன்ஸ் தான். டூ த்ரோன்ஸ் வந்து பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப கிராஃபிக் மோசமாக இருக்கும். இதுனா கூட பரவாயில்ல. என்னடா இன்னும் ஓடிட்டீங்க, போகணும் போகணும் எப்படி. எங்க இதில் வந்து பவர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த வாங்கடா 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 அந்த பவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போக போக கிடைக்கும். அதெல்லாம் கரெக்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம். இது ஸ்டார்டிங்னால கொஞ்சம் கொஞ்சம் தப்பா பசங்களாம் வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்கும். பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியானாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு அந்த டைம் ஸ்பான்ஸ் ஆஃப் டைம் அந்த டைமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்றும் வரல. அது வந்தோடனே தான் கேம் சூடு பிடிக்கும். நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு இது ஆஃப்லைன்லேயே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த கேம் வந்து ஆல்ரெடி கிராஃபிக்ஸ் கம்மி, 720p பார்த்தா உங்களுக்கு இப்போ நல்லாவே இருக்காது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1080p பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றி கேம் பிடிக்கும். மேக்ஸிமம் இந்த ஆஃப்லைன்லேயே ட்ரை பண்ணுறேன். எனக்கு பார்ப்போம் முடிஞ்சு. இதெல்லாம் வந்து மலரும் நினைவுகளாக இருக்கு இந்த கேம். ஆக்சுவலி சொல்லணும்னா உங்களுக்கு கேம் சவுண்ட் வருதா? கேம் சவுண்ட் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? கேம் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கா? ஆ பேசுறதெல்லாம் கேட்குதா? அது மட்டும் ஒரு போட்டுருங்க. இதெல்லாம் இந்த கால் ஆஃப் டியூட்டி பப்ஜி எல்லாம் விளாண்டுனா இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலே போய் கவர் பண்ணணும் தான் தோணுது. இந்த தூண்களை பார்த்தா இந்த பாருங்களே, இதெல்லாம் பார்த்தா எனக்கு போய் டக்குன்னு இப்படி ஒழிஞ்சுக்கணும் தான் தோணுது. இந்த ஜிடிஏ இந்த கால் ஆஃப் டியூட்டிலாம் விளாண்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு மொட்டை போயிடலாம். இருந்து செட் பீஸஸ்ஸே ஆனால் மோசமாக இருந்துச்சு. அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். இவனுங்க அங்கே இங்கேயும் நம்மளுக்கு தான் தாவ சொல்லி தந்துட்டுருக்கானுங்க. கேம் இப்போ ஈஸியாக தான் இருக்கும், போக போக கொஞ்சம் கொஞ்சமாக டஃப் ஆகும். இந்த கேம் கரெக்டாக நான் இப்போ தான் டேட் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறக்கு ரிலீஸ் ஆன டேட் இப்போ தான் கரெக்டாக வந்து 10 வருஷம் ஆச்சு கேம் ரிலீஸ் ஆகி. ஓகே வி நீட் மோர் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா தான். எல்லோரும் யூபிசாஃப்ட் கிட்ட வந்து கேட்குறது வந்து பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா தான். பட் நம்ம பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவை வந்து அப்படியே அதை எப்படி சொல்கிறது, அதை ரீமாஸ்டர் பண்ணி தான் அசஸன்ஸ் கிரீட் வந்துச்சு. அது ஒரு ஒரு ஆக்சுவலி பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ரிடப்ஷன் ஒரு கேம் இருந்துச்சு. அது நீங்கள் யூடியூப்பில் அடித்தாலே அது வரும். அது அதோட இயர்லி பில்டில் இருக்கும்போது அந்த கேமை வந்து அப்படியே நம்ம யூபிசாஃப்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அதை வந்து போடா அப்படியே போய் உள்ளே போய் உள்ளே போய் உள்ளே போய் போங்கடா. எங்களை எது கடிச்சிட்டேன். நம்ம யூபிசாஃப்ட் வந்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா படுவாவே பேசுனீங்கன்னா அந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா வந்து அப்படியே பேர் மாற்றி அசாசின்ஸ் க்ரீடாக மாற்றிட்டானுங்க. பட்டு அசாசின்ஸ் க்ரீடாக மாற்றினா நல்லா தான் இருக்குது. பட் அசாசின்ஸ் க்ரீடு செம ஹிட்டு தான். எல்லோரும் நான் அசாசின்ஸ் க்ரீட் வேறு லெவல் ஃபேனு. எப்படி சொல்கிறது, இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா அசாசின்ஸ் க்ரீட் ரெண்டு தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அது என்ன ஒரு ஆர்பிஜி கேமு, இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி அப்படியே போகிற மாதிரியே இருக்கும். பட்டு ரெண்டுமே சலித்தது இல்லைன்னு தான் சொல்லணும். போகும் கட்டணாலாம் கூப்பிட்டோம், அதுக்குள்ளே கீழே தள்ளி விட்டானே. அஞ்சாவது லாஸ்ட் கேசி வேறு எண்டிங்னா அப்படி இருக்கு. நான் அது சரி பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டேன். எங்கடா போயிட்டு இருக்கீங்க? அவர் அவங்க இவங்க அண்ணனை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் மாலிக் வந்து மாலிக்னோடனே எனக்கு எங்கேயோ இந்த பேர் கேட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் மாலிக் எங்கே கேட்ட மாதிரி இருக்கா?
மாலிக் மாலிக் ஸ்மேக் ஏய் என்னடா இது வித் தி பேட்டில் கோயிங் ஆன் அடப்போ இத கச்சினே தான் வந்திருக்கும் போல எனக்கு தெரியல நான் டக்கனி பட்டன் அமுக்கி விட்டேன் என்னமா நீங்க கச்சினலாம் ஹோல்ட் பண்ண ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்காதடா ஒரு கச்சின வந்திருக்கும் போல நான் திடீர்னு ஸ்கிப் பண்ணி விட்டேன் சோ என்ன கச்சின தெரியலையே when enemy is on the ground இந்த கேம் போக போக வேற லெவல் ஆயிரும் இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கோம் பட்டு வெறித்தனமாக ஆயிரும் ஒரு ஒரு இடத்துலனா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருக்குது நான் வந்து லைவ் முடிஞ்சனே வந்து இன்னொரு வேலை பண்ணோம் இதிலே வந்து எடிட் பண்ணோம் கொஞ்சம் ஆக்சுவலி வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து போன வீடியோ வந்து ஒரு இந்த மாதிரி பிரச்சனை ஆனனால நான் ரொம்ப நேரம் லைவ் அப்படியே வச்சு அப்படியே அதுலேயே உட்காந்துட்டேன் ஸ்டார்ட் பண்ண வேறு நீங்களும் யாரும் ஜாயின் பண்ணிட்டேன் அது வேறு அது வேறு இது பண்ணோம் ஓகே ஃபோல் டு டூ பவர் அட்டாக்கா போங்கடா போங்கடா நல்லா தாவித்தா விடுகிறேன் போடா ஆனால் இந்த ஆக்ரோபாட்ஸ்லாம் நல்லாயிருக்கும் பென்ஸ் ஆஃபேஷியோட ஆக்ரோபாட்ஸ்லாம் looks like I can grab on here okay grab panita poche grab on are mara ere okay engala okay thakana engala katta vaayile amukkeenga just miss enara pizza pizza gundha bread parunga bread eduthe irukom இப்போ ஃபுல்லாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேந்திரப்படுத்தலாம் ஓகே இந்த கட்சியை நம்ம ஓட்டிடக்கூடாது நம்ம போன டைம் ஒரு கட்சின்னு ஓட்டி விட்டோம் கை தெரியாமப்பட்டுருச்சு அந்த கட்சின்னு நம்ம மாலி கால் கேக்கில் போகலாம் நம்ம தம்பி எப்படியா வரவேற்பான் தாவி குடிச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்காகவே இதெல்லாம் செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கு மேலே கீழே தாவி குடிச்சுட்டு இருக்கோம் வாட்சிங் ஒன்லி ஒன் அது இந்த கேம் அப்படி தான் தம்பி சூர்யா அது ஆஃப்லைனில் வியூஸ் வரும்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வியூவராக இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியம் தானே ஒருத்தங்க பார்க்குறாங்கன்ட்டு விட்டுட்டு போக முடியாதுல்ல ஒருத்தர் பார்த்தா கூட நம்ம சேனலில் ஒரு அந்த வியூவர் நம்மளுக்கு முக்கியம்தான் அவர் ஓகே இறங்கிடலாம் இறங்கிடலாம் இது எங்கடா எங்கடா வழி வச்சுருக்கீங்க ஓகே இல்லை ரோல் பண்ணி போகணும் போல போடா கொஞ்சம் பாயிலே அடிச்சுறாங்க வாங்க ரெடி ஓடா 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 போடா 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 ஏய் காலி எல்லாரும் பிளட் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டானுங்க காலி பிளட் கம்மி பண்ணி விட்டானுங்க எழுதிக்கலாம் பிளட் அப்படியே இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது லேக் ஆச்சுன்னு தெரில நான் இப்போ கொஞ்சம் செட்டிங்ஸ் மாட்டியிருக்கேன் என்ன செட்டிங்ஸ்னால் 720p வச்சுருக்கேன் அப்புறம் வேறு என்ன வேறு என்னமோ ஒன்று மாற்றிருக்கேன் அது என்ன கரெக்ட் ஞாபகம் வேறு இல்லை இந்த செட்டிங்ஸ் அப்படியே பிடிச்சிக்கணும் ஏன்னா இதில் நீட்டாக வந்துட்டுருக்கு இதை விட்டுறக்கூடாது ஓகே நம்ம இந்த வேகத்தில் போயிட்டுருந்தா மாளிகை பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு தான் நம்ம ஃப்ரெண்ட் சொன்னார் டக்கு டக்குன்னு போயிடலாம் எனக்கு இந்த ஜாய்ஸ்டிக் பிரச்சனை பிசியில் இருக்காது ஏன்னா அப்படியே பிசியில் விளாண்டு விளாண்டு ஊறி போனதுனால இந்த கீபோர்டு இந்த மவுஸ்லாம் பிடிச்சாலே அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்குது ஏன்னா அது அப்படியே வளர்ந்தாச்சுன்னே சொல்லலாம் பிசியில் விளாண்டு விளாண்டு ஜாய்ஸ்டிக் தான் நம்மளுக்கு புதுசு இந்த பிசிலாம் சும்மா ஆனால் இப்போ என்ன பிசி கேமிங் பண்ணுறதில்ல சொல்லுன்னா கீபோர்டெல்லாம் பண்ணுறதில்ல நீங்கள் லைவ் எல்லாமே ஜாய்ஸ்டிக் பிசி பிஎஸ்ஓ ஜாய்ஸ்டிக் தான் பட் என்னதான் இருந்தாலும் பிசியில் விளாட்ற மாதிரி வராது
ஓகே நம்ம போயிடலாம் எங்கடா வழி எங்கடா என்னடா ஒர்க் விட்டீங்க கேமரா வேற லாக் டேமேஜ் சாவுடா சாவு தம்பி ஒரே ஒரு நிற்பா இந்த டைமிங் மட்டும் பார்த்துக்கோ 1 hour இருந்துச்சுன்னா அது மட்டும் சொல்லு ஏன்னா இதில் எனக்கு தெரியாது ஃபோனில் நான் லைவ் பார்த்துல 1 hour இருந்தால் தெரியாது ஓகே மாலிக் அங்கே இருக்கான் அட்டாப்பா என்னடா எங்கனக்கே அம்புறீங்க ஓகே உன்னோட உன் ஃபேமிலி இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்குறான் ஓகே இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அண்ணன் I would have said you've picked a bad time for a war. ஓகே நீ வந்து தப்பான டைம்ல கெஸ்டா வந்திருக்க அப்படி நம்ம மாலிக் சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றானா நீ தான் வந்து தப்பான நேரத்துல வார் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படினு சொல்றான். ஒரு மாத்தி மாத்தி பேசிறாங்க. I assume since you got yourself up there it won't be a problem. Not at all. Good. And then get down here quickly. I don't want to tell our father you were injured while in my care. ஓகே எங்கள் அப்பாட்ட சொல்ல முடியாது நீ என் கேரில் இருக்கும்போது நான் அடிபட்டா அப்படின்னு யூரியாட்டா எங்கள் அப்பாட்ட நாட்டுக்கு வாங்க முடியாது அப்படின்னு நம்ம மாலிக் சொல்கிறான் தம்பி மேலே அவ்வளோ பாசம் தான் போல கொஞ்சம் ஓகே அப்படியே நம்ம கன்யூம் பண்ணிடலாம் ஒரே நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆச்சு வீடியோ லைவ் பார்த்துருக்கேன் எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரே நிமிஷம் ஓகே அரை மணி நேரம் தான் இருக்குது ஓகே அப்படியே கன்யூ பண்ணலாம் லேட்டன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல் அதனால பரவாயில்ல லேட்டன்சி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ரீம் மட்டும் ஒழுங்காக இருந்தால் போதும் ஐயோ இதெல்லாம் வந்து இந்த டைமுக்குள்ளே அந்த இதை ஓப்பன் பண்ணணும் ஊடுறா ஊடுறா ஊடுறாவே போச்சு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ட்ரைலெலாம் முடிக்கவே முடியாது நின்ன தல சுத்தாதானுங்க சத்தியமா தலை சுத்திடும் ஒருத்தன் காலி ஆயிட்டாங்க டீம்ல ஓகே சாலமன்ஸோட வால்ட்டுக்கு வர சொல்றான் நம்ம ஓகே என்னன்னா கீழே இறங்க சொன்னால் அங்கே பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா கீழே இறங்கினா அப்படியே பரலோகம் போக முடியலாம் மேலே போயிடுவார் அதனால் அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு சொல்லியிருக்காரு நம்ம மாலிக் வந்து பிரின்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சாலமன்ஸோட வால்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அது என்னன்னு தெரில அந்த இடம் பட் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அது பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் I'll catch up with you. Yes. I'll just take the long way around. It's much faster. ஓகே டக்குன்னு போயிடலாம் இதில் வந்து இப்போ போராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பவர்ஸ் கிடைக்கும் வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது ஏர் கண்ட்ரோல் பண்ணுறது ஃபயர் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த அவதார் படம் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி போட அந்த பவர்ஸ்லாம் வந்து நான் ஃபுல்லாக அன்லாக் பண்ணி ஒரு சேவ் வச்சுருந்தேன் ரெண்டு மூணு டைம் அது வந்து ஒரு டைம் நீங்கள் கேம் முடித்தா இப்போ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டைம் கேம் முடித்தா நீங்கள் ஒரே ஒரு பவர் தான் பண்ண முடியும் யுவர் செயின் ரெகுலர் அட்டாக்ஸ் அண்ட் பவர் அட்டாக் டூ வெதர் பவர் டூ ஃபை அட்டாக்ஸ் ஒன்றும் புரியல செயின் ரெகுலர் அட்டாக்ஸ் அண்ட் பவர் அட்டாக் புரியுதா
அந்த இப்போ எப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த கேமை வந்து ஒரு டைம் வந்து முடிச்சிட்டிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஒரு பவர் வச்சு தான் முடிக்க முடியும். எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து வாட்டர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேம் ஃபுல்லாக அந்த வாட்டரை சூஸ் பண்ணி அந்த பவர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபயர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபயர் யூஸ் பண்ணி அந்த கேம் ஃபுல்லாக கொண்டு போகலாம். இல்லை நீங்கள் ஏர் சூஸ் பண்ணிங்கன்னா ஏர் சூஸ் பண்ணி உங்களை அப்கிரேட் பண்ணி கொண்டு போகலாம். இல்லை சப்போஸ் வந்து எல்லாமே வந்து மினிமம் லெவல்லையும் கொண்டு போகலாம். அது மாதிரி தான் இருப்போம். பட் நான் வந்து ரெண்டு மூணு டைம் விளாண்டு முடிச்சு ஃபயர் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியிருந்தேன், வாட்டரு எல்லாமே பண்ணி வச்சுருந்தேன். அந்த சேவ் இருக்கான்னு தெரில. நான் முடிஞ்சளவுக்கு அந்த சேவ் எடுத்துகிட்டு உங்களுக்கு அது எப்படியாச்சும் நான் அந்த சேவ் கொண்டு வரேன். நான் அந்த பவர்ஸ்லாம் இருந்தால் ஜாலியாக எப்படி சொல்கிறது ஜாலியாக இருக்கும் விளாடும் போது. ஓகே நம்ம பேலஸ்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நான் பேலஸ்ல வந்த மாதிரி தான் தெரியுது. பேலஸ்ல வந்தாச்சு. I was tired from traveling all day, so I stopped in the baths to relax for a while. Then I had a nice hot meal and now I'm ready to help you defend your kingdom. சரி மாலிக் வந்து மாலிக்கே சொல்லிட்டு இருக்காரு, உன்னை பார்க்க வந்ததுக்கு நான் உன்னோட கிங்டம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படினு கடுப்புல சொல்லிட்டு இருக்காரு. பட் மாலிக் இங்க ஓடிட்டு இருக்கான் பாருங்க. பேலஸ் கோர்ட்யார்ட், கோர்ட்யார்டுக்கு வந்தாச்சு. கோர்ட்யார்ட் இந்த ஆக்சுவலி வந்து சான்ஸ் ஆஃப் டைம் இதான் வந்து இந்த கேம் தான் இருக்குல்ல பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா கடைசியாக வந்த கேமு. சான்ஸ் ஆஃப் டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்த கேமு, அதை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் யூபிசாஃப்ட். அதுதான் அவங்க தான் இந்தியன் கம்பெனி தான் இது பண்ணியிருக்காங்க. மும்பை புனே இதுதான் அந்த டிவிஷன் தான் வந்து அதை ரீமேக் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் எல்லா இதுவும் ரீமேக் பண்ணுற மாதிரி இருந்து இந்த கேமு கடைசியாக ரீமேக் பண்ணாங்க. இந்த கேம் ரீமேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ வாய்ப்பு இல்லை. பட் பண்ணாங்கன்னா இந்த கேம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த கேம் இப்போவே பாருங்கள் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குல்ல. இன்னும் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சும்மா இதை ஹெச்ரிவேஷனில் விட முடியாது. என்னடா இத்தனை பேர், வாங்கடா 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 போடா போடா ஸ்பியர். ஓகே என்விரான்மெண்ட் டக்கடக்கில் இருந்தால் மறந்தே போச்சு. போடா நல்லதாக இருக்குது. பத்து வருஷம் பழைய கேமு ஆனால் நல்லதாக இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பழைய கேம் விளாட்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு முடிச்ச கேம் அன்சார்டட் ஒன்று. அது வந்து எத்தனை வருஷம் பழைய கேம், அது வந்து 13 வருஷம் பழைய கேம். இது பழைய கேமுக்குலாம் ஓகே நம்ம மதிய ஐட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை நல்லா வேறு பழைய கேம்லாம் வந்து எப்படி சொல்கிறது கிராஃபிக்ஸ் ஆனால் கம்மியாக இருக்கலாம். பட் அந்த பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஸ்டோரி டெல்லிங்லாம் எப்போயுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் பழைய கேம் அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. எல்லா கேமையும் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி இப்போ கூட நான் பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் கூட இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ஜிடிஎஸ் ஆரண்டிஸ்லாம் கூட பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே கொடுத்தாச்சு. பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா இப்போ ஏன் எல்லோரும் விளாட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கேம் பிளே நல்லாயிருக்கும். அந்த ஒரு பவர் கிடைக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பவர் வந்து இந்த கேம் ஃபேமஸ் ஆன காரணமே அந்த பவர்ஸ் தான். அது ஒரு பவர் இருக்குது, அதை நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. நீங்கள் லைனாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த பவர்னால இந்த கேம் வந்து ஃபேமஸ் ஆச்சு. இந்த மற்றபடி இந்த அன்சார்டட் ஒன்லாம் வந்து 13 வருஷம் பழைய கேம், ஏன்னா இப்போ வளரேன்னு கேட்டிங்கன்னா அந்த கேமில் ஸ்டோரி டெல்லிங் நல்லாயிருக்கும். அன்சார்டட் அந்த நாடி டாக் அன்சார்டட் அந்த லாஸ்ட் லிகேசி அதெல்லாமே ஸ்டோரி டெல்லிங் தான். அந்த கேமில் வேறு லெவல் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நடந்துருக்கேன், என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்கடாடி பண்ணாமட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வேறு லெவலில் ஒரு கேம் பண்ணி அந்த கேம் கூட பேன் கூட பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேம் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இந்த கேமை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனியே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேமில் பண்ணியிருக்கானுங்க. அதுதான் வந்து ரெயின்போ சிக்ஸ் வேகாஸாக மாறிடுச்சு.
must be another way in. Google bro, hi bro. Surya mukhapadi saavadu paravalda par. கொஞ்சம் கேம் செட் ஆயிடுச்சுன்னா உனக்கு புரியும். ஸ்டோரி மட்டும்தான் கொஞ்சம் போராக இருக்கும், பட் இந்த செட் பீசஸ்லாம் நல்லாயிருக்கும்டா. கூகுள் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. அடுப்பேற்றிருக்கானே மேலே ஏரியாச்சு. இந்த பேலஸ்ல தான் அவனுக்கு மாளிகையும் அண்ணாவும் போயிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் அண்ணாவும். பட் நம்மளும் உள்ளே போனோம், பட் நம்மளுக்கு மட்டும் கதை சாத்தி விட்டு போயிடுவானுங்க. இதான் எனக்கு செம்ம கெடுப்பு. மூவ் அன் எனி டைரக்ஷன். ஐயோ பொழச்சு விட்டானுங்களே. இதுக்கு தான் குயிக் ஜம்ப்னு சொன்னீங்களா? செஞ்சு விட்டானுங்க. நான் பொறுமையாகவே அந்த சைடு இன்சைட் டேர்ன் பண்ணி போயிருப்பேன். செஞ்சு விட்டானுங்க. கரெக்டாக தான் ஜம்ப் பண்ணோம், அப்படியே பிடிச்சி விட்டானே. பூதானமாகவே ஜம்ப் பண்ணுவோம். நேரம் மர்கே ஆகிருக்கோம். இந்த சைட் புரிய வேண்டியது, அந்த கேமரா ஆங்கிள்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கனால அந்த கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். டக்குனு போயிடலாம். ஓகே. ஐயோ டென்ஷன் ஏற்றுறானு மயிலா. இப்போலாம் அந்த ரீமைண்ட் பவர் கிடச்சிருக்கூடாதா? ஆஹா இங்கிருந்தா பொறுமையாக தான் போகணும் போல. நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டே இருக்கோம். பொறுமையாக போகலாம் இந்த வாட்டி. சேர்றா டே 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 தெரியும்டா. ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்குள்ள 40 பாடு இருக்கே. லூஸா எங்கடா அங்க சத்தியமா? இந்த கேமரா ஆங்கிள் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுது. இங்கே பொறுமையாக தான் ஆட வேண்டியதாக இருக்குது. பார்த்துங்க, இப்போ இங்கேயே குடித்தான், அப்படியே மேக்கப் பண்ணி இன்சை குடிச்சிட்டான். கொஞ்சம் டென்ஷன் ஆகாது. ஓகே, இங்கே தான் மிஸ் பண்ணோம். இந்த அடிக்கடி வந்தாச்சு நம்ம கரெக்டாக. இப்போ நம்ம கொஞ்சம் சேஃபியாக தான் இருக்கணும், ஏன்னா நம்மக்கிட்ட அந்த ரீவைண்ட் பவர் இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் ஆடணும், இல்லைன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போட்டு சாவடிச்சிருவானுங்க. அதுக்காகவே ஆடணும் இல்லை, அதுதான் கடுப்பு. வேறு ஒன்று அப்படி உள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெஷர் வால்ட்டுக்கு வந்தாச்சு. I understood why Malik had come here. He had placed his last hope in the army. His only other option was retreat and defeat. ஓகே, இங்கே மாளிகந்தான்னு எனக்கு தெரியுது. இந்த இடத்துல வந்து சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிறான். இந்த இடம் பாருங்கள், இது வந்து ட்ரெஷர் ஏரியா போல். வேறு லெவல் தங்க காசாக குட்டி கிடக்குது. அதான் போயிடலாம். இது எடுத்துதானே வந்திருப்பீங்களோ? ஓகே, இது வந்து நம்ம மாளிகை. இங்கே பாருங்கள், என்ன இது இப்படி போட்டு வச்சுருக்கீங்க? ஃபுல்லாக தங்க காசாக இருக்குது. ஓகே, எலி போல, எலி ஓடிட்டுருக்கு. ஓகே, மேலே தான், மேலே இருந்தால் ஜம்ப் பண்ணி போகணும் போல. ஓகே, ஜம்ப் ஃப்ரம் வால் டு வால். ஓகே, இது வந்து நான் வந்து சின்ன வயசில் இது பண்ண வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இது ரொம்ப சிம்பிள் தான், பட் ஏன் அவ்வளோ பண்ண கஷ்டப்பட்டேன்னு தெரில. கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது கீபோர்டில் பட்டனை மாற்றி மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பட் உங்களுக்கு செட் ஆகிரும் பழக பழக. ஜாய்ஸ்டிக்னால் ரொம்ப ஈஸி, பட் கீபோர்ட்னா அது இது கொஞ்சம் கஷ்டம், செட் ஆகிரும் ஆனால் உங்களுக்கு.
ஒரே நிமிஷம் இன்னொரு ஹெட்ஃபோன் எடுத்து நான் காதில் சொல்லிக்கிறேன். உடைக்கிறதுக்குதுடா இவ்வளோ சவுண்டு. ஓகே, நீங்களும் பார்க்குறவங்க ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாருங்கள், சவுண்டு நல்லாயிருக்கும். ஓகே, தப்பு பண்ணிட்டோம் போல, நான் கீழே தான் வழியிருக்கேன்னு நினச்சிட்டேன். மாற்றி மாற்றி தாவணுமா? அடப்பாவைகளா பாருங்க, சுரண்டிட்டு இருக்கானுங்க தங்க பதையில. இது அலாவுதீன் விளக்கா? நீ பாருங்க, இங்க இருக்க காசுல எடுத்துட்டு போனா நான் வந்து ஒரு தனியா ஒரு கிங்டமே விளக்கு வாங்கிடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். டப்பாவே தங்கறதுலதான் இருக்கு. ஓகே, பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பேலஸை நம்ம பாதி லூஸ் பண்ணியாச்சு, மாலிக் வந்து எம்பையரை லூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இவங்க அதாவது இவங்க அண்ணனோட படம் வந்து லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறான். ஆமாம், அவங்க பாதி பாருங்கள் ட்ரெஷர் வால்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இவங்க. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, காலியாக இல்லை எப்படி விட்டுருவாங்களான்னு தெரில. பட் ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம மாலிக். அவன் பிரின்ஸோட அண்ணன் வந்து இதை இங்கடா நிச்சிருக்க, யாருமே இல்லை, காத்து கூட சண்டை போட்டிருக்கான். போடா. ஓகே, போடாச்சு. இங்கேருந்து எப்படி வழி? ஓகே, இங்கே மேலே ஏறி போகணுமா? ஓகே, இந்த அக்ரோபோட்ஸ்லாம் இன்னும் பழசாகாமல் அப்படியே புதுசு மாதிரியே தான் இருக்குது. அந்த தாவர ஸ்டைலு அதெல்லாம் வந்து நல்லதாக பண்ணியிருக்காங்க. ஓடு ஓடு. எங்கடா ஸ்பெஷர் வாட்டில் எங்கெல்லாம் எலி இருக்குது? எங்கெல்லாம் ஆக்சுவலி வந்து இதெல்லாம் இங்கெல்லாம் எலி இருக்காது. எங்கெல்லாம் எலி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு வச்சுருக்க இடத்துல தான் எனக்கு தெரிஞ்ச எலி அதிகமாக இருக்கும். இங்கே எதுக்கு எலி இருக்குன்னே தெரில. இங்கே சாப்பாடுன்னு ஒன்றும் இல்லை, மாற்றி மாற்றி தாவ வேண்டியதுதான். எனக்கு இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவோட பர்கினிதான் சான்ஸ் வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் தான் இந்த கதவுல கூட இருக்கு பாத்தீங்களா, இந்த டோர்ல கூட அந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா. அந்த சிம்பிள் வந்து என்ன மீன் பண்ணுன்னு தெரில, பட் எனக்கு அதை பார்க்கும்போது அசாசன்ஸ் கிட்ட தான் ஞாபகம் வரும். நம்ம சீக்கிரமாக ஓகே, சம்பவம் முக்கியமான சம்பவம் இங்கே தான் நடக்கும். இங்கே தான் அந்த வேற லெவல் சம்பவம். பாருங்க என்ன நடக்கும்ட்டு. ஜஸ்ட் வாட்ச் இட். ஊரை என்னடா இப்படி திறக்கிறீங்க, தப்பாக நினைக்க போகிறாங்க. மாலிக் வந்துட்டான். ஆனால் மாலிக்கும் நம்ம பிரின்ஸுக்கும் வந்து ஒரு பல மைல் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. ஓகே, அப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க. Maybe you are as skilled a warrior as our father says. It's good to see you. ஓகே, நீ அப்பா சொன்ன மாதிரி பயங்கரமான ஸ்கில்டு வாரியர் தான் நீ அப்படினு சொல்றாரு. Malik, this is madness. You have to get out of here. Save yourself and what's left of your people. ஓகே, நீ இங்க இருந்து வெளிய போணும் ஃபர்ஸ்ட் அப்படினு சொல்றாரு. You've seen for yourself the palace has fallen. There's no other way. If I can control this army, we can win this battle easily. And if you can't control it, ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, மாலிக் வந்து சொல்கிறாரு நம்ம வந்து ஜெயிக்கலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படின்னு கேட்டால், நம்ம இந்த எப்படி சொல்கிறது, நம்ம இந்த ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம என்ன ஆகிறது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, சம்திங் ஏதோ இருக்குது, இங்கே ஃபிஷியாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, இந்த வால்ட். ஓகே, இந்த கிங்டம் சேவ் பண்ண. ஓகே, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது, நம்ம லாஸ்ட் லிகசியில் ஒரு கீ இருக்கும்ல, அது மாதிரி இல்லை இது. ஓகே, இது வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த லூசு பையன் ரிலீஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவன் இங்கே இருக்க அந்த
எப்படி சொல்கிறது அந்த ஆர்மியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி இதை ரிலீஸ் பண்ணி விட்டானே. ஆனால் வந்து இந்த கிங்கை வந்து இதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன, இதுதான் அந்த சாண்டு பர்கன்டன் சாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, இதுதான் பர்கன்டன் சாண்ட். அந்த என்ன அப்படின்னு தான் இது ஆக்சுவலி வந்து ஒரு இதில் தான் இந்த மண்ணில் தான் இந்த பவர் இருக்குது பார்ப்போம். ஆனால் வந்து இதில் ஒரே ஒரு இதில் ஒரு இதில் வந்து பயங்கரமான பவர் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு சாபம் இருக்குது. அது என்ன சாபம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அ சாண்ட் சொல்கிறாங்க பாருங்க. முடிஞ்சு அதுலேருந்து அந்த மம்மியாட்ட வந்துடும். அந்த ஆர்மி அன்லாக் பண்ணிவிட்டான். இது வந்து யாரோட ஆர்மின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேர் மறந்துடுச்சு. இந்த கேமில் சொல்லுவாங்க, நீங்கள் அதை நான் உங்களுக்கு கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். அந்த ஒருத்தன் இருப்பான், ஒருத்தன் பெருசாக அந்த கொம்பு வச்சுட்டு அவன் வந்து அவனோட ஆர்மி தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்டு, இந்த ஸ்டாண்டை யார் அந்த பவர் அன்லாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதே சமயத்தில் பவரும் கிடைக்கும். ஒருத்தன் இருப்பான், அந்த சாபம் வந்து அந்த அவன் வந்து இவங்களை கொண்டுருவான். யார் வந்து அதை அன்லாக் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கொண்டுருவான். அவன் பேர் எனக்கு என்னென்னு தெரியல, சம்திங் ஒரு மாதிரி பேர் பயங்கரமாக இருக்கும் அவன் பேர். அவன் வந்து அதான் அந்த சாபம் வந்து இப்படி தான் இருக்கும் மூஞ்சி. இதுதான் மூஞ்சி ஆக்சுவலி, இதுதான் அவனோட மூஞ்சி. அவன் மூஞ்சி இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டாச்சுலேயும் அவன் ஃபேஸ் ஆட்டை அந்த ப்ரீ ஷேடோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் அவன் ஃபேஸு. லாக் பண்ணி விட்டானே மாலிக்கு, தேவையில்லாத வேலையா. ஓகே வி ஹாவ் டு கெட் அவுட். நல்லா இப்போ தான் நான் உனக்கு தெரியுதாடா, முன்னாடியே செஞ்சுருக்கலாம்ல. ஓகே இவன் தான் அவன். இவன் பேர் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல பார்த்தீங்களா. இவன் தான் அவன் வந்துட்டான் பார்த்தீங்களா. ஆக்சுவலி வந்து இவனோட ஆர்மி தான் இது. ஓகே நம்ம போகணும், இல்லைன்னா அவனை போட்டு தைக்கிறானுங்க. நான் டக்கு டக்குனு போயிட்டே இருக்கேன். ஒரு கமெண்ட் போட்டு எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டே இருக்கேன். டக்கு வினோத்குமார் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ வினோத்குமார், ஹாய் ப்ரோ டிபி டெக் அண்ட் கேமிங், ஹாய் ப்ரோ டிபி டெக் அண்ட் கேமிங், வெல்கம் டு அவங்க சேனல் ப்ரோ. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ப்ரோ. வினோத்குமார் ப்ரோ ஹாய் ப்ரோ, அன்றைக்கி வந்து எங்கள் நம்ம சேனல் லைஃப்க்கு இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. டிபி டெக் உங்களுக்கு வணக்கம். நீங்களும் நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. ஓகே நம்ம போயிடலாம். இந்த இட்ஸ் வை இட்ஸ் ஆல்வேஸ் சேண்ட். ஓகே ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த சாண்டிலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஓகே இங்கே ஒரு டோர் இருக்குது, லாக் ஆகிருக்கு. இதுக்குள்ளே போவோம் நம்ம. இது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஓகே இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ்க்கு போகிற கேட்டாட்டாக இருக்குது. பார்ப்போம் இதுக்குள்ளே போய் பார்ப்போம். வாட் இஸ் தட், உள்ளே போய் பார்ப்போம். ஓகே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸ் வந்து எனக்கு வெறும் ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பார்ப்போம் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த சாண்டை வந்து அந்த ஒரு கொஞ்சம் முன்னாடி ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து அந்த இது அதை ரிலீஸ் பண்ணால் நம்மளுக்கு நிறைய சக்தியும் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு பெரிய சாபம் இருக்குது. அந்த சாபம் அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாபம் வந்து ஒருத்தன் இருப்பான், அவன் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அவங்க கூட அப்போ வந்தான் பார்த்தீங்களா, அவனோட ஆர்மி தான் இது. அவன் வந்து யார் அதை அன்லாக் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து போட்டு தாக்கிடுவான். அவ்வளோதான், மர்கியா பண்ணிடுவான். பாப்போம் இது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஓகே இவன் வந்து நம்மளுக்கு வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுற பவர் தருவா. ஓகே கிங் சாலமன்ஸோட ஆர்மி வந்து அதான் அந்த ஓகே வந்து ராஜியா, அவன் பேர் ராஜியா. என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். We help to seal that army away. Okay, You couldn't possibly. I am of the Jinn. We are not so short-lived as humans, or so quick to forget things of vital importance. Do you know what your brother has unleashed? Okay, that brother enna unleash pannirukkan theriyuma appdi kekkra. It was sent to destroy him. ஓகே கரெக்டாக சொல்கிறாங்க. நம்ம என்ன சொன்னமோ அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. அந்த அது வந்து ஒரு நோயின்னு சொல்கிறா. நன்றி ப்ரோ. அங்கே வினோத்குமார் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ.
Alone it will help you fight the army. If you reunite the two halves, you will recreate its prison. ரத்தாஷ் கரெக்டா கரெக்டாக முடிச்சிட்டேன். எனக்கு நான் அந்த பேர் யோசிச்சு யோசிச்சு மண்டே அடிச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா சூர்யா. ரத்தாஷ் அவன் பேரு கரெக்டு. அந்த டிஜின் அவங்க வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு. அந்த ஃபேமிலி அவங்க அந்த ஃபேமிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த ரத்தாஷ் அந்த ஆர்மியை வந்து. ஓகே செம்மையா சொல்கிற அவ நீ ஆர்மியை நிறுத்தினா உனக்கு டைம் வேணும். அந்த டைம் தான் தந்திருக்கேன். ஓகே த ஆர்மி இஸ் லெட் பை ரட்டாஸ். அவன் சூர்யா கரெக்டாக சொல்லிட்டான். ரொம்ப சூர்யா தேங்க்ஸ் டா சூர்யா. யூ கேன் நாட் ஹோப் டு வின் அகைன்ஸ்ட் ஹிம். ஐ வில் கீப் தட் இன் மைண்ட். கோ. தேர் இஸ் நோ ஹோப் ஃபார் திஸ் கிங்டம் இஃப் யூ டு நாட் யூனைட் தி சீ. ஓகே இவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சாலமோனோட ஆர்மி இல்லை இது. இது வந்து சாலமனை கொல்ல வந்ததுக்காக வந்த ஆர்மி இது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாலமன் வந்து இதே மாதிரி இந்த சீல வந்து அன்லீஸ் பண்ணியிருப்பார். இந்த அன்லீஸ் பண்ணனால தான் அந்த ஒரு சாபம்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த ரட்டாஷ் அந்த ரட்டாஷோட ஆர்மி தான் இது. இவங்க யாரை தொடர்றாங்களோ அவங்க வந்து திருப்பி அந்த ஆர்மியை மாறிடுவாங்க. ஓகே இப்போ நமக்கு ஒரு பவர் கிடச்சிருக்கும். அந்த பவர் சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே இதான் அந்த கியூ ரீவைண்ட் பவரு. இதான் அந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். ஒரு ரீவைண்டு இது எப்படி. ஓகே இதுதான் வந்து ஃபோர் ஷேடா பண்ணியிருப்பா. உனக்கு வந்து நான் நிறைய டைம் தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் ஃபோர் ஷேடா பண்ணியிருப்பா. ஓகே நம்ம வந்து இந்த வாட்டி கரெக்டாக போயிடலாம். அடப்பாவே இப்போ நம்ம தப்பு பண்ணிடுவோம். இதுதான் நம்ம அப்போ எப்படிரா போகிறது எந்த சைட்ரா போகிறது. ஓகே இப்போ எந்த சைட் போகிறது. கரெக்டாக தான் போகணும். இன்னொட்டி கரெக்டாக போயாச்சு. ஓகே இந்த ரீவன் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஸ்லாட்ஸு. இந்த மூணு ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா புள்ளியாட்ட அது என்ன அக்கு அது வந்து என்னன்னு அதுதான் அந்த பவர் சொன்னல ஒரு லைவ் ஸ்டார்டிங்கில் அந்த பவர் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அது அந்த பவர்ஸ் அந்த கிடைக்கும் நம்மளுக்கு போக போக ஒன்று ஒன்றா கிடைக்கும். ஜெஸ்ட் மிஸ் ஆனால் போட்டு வைக்கியிருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக செட் பீசஸ் தான் நம்மளுக்கு போதுண்டா. நம்ம கற்றுக்கிறதுக்காகவே வச்சுருப்பானுங்க. போய் எப்படி ஆகிடும். சூர்யா ரட்டாஸ் எப்படிடா கண்டுபிடிச்சா ரட்டாஸ்ன்னு. நீ கேம் விளாண்டுருக்கியா இல்லை. I can get to the fortress through here. ஓகே நம்ம ஃபோர்ட்ரஸ்க்கு இந்த வழியாக போகலாம். ஓகே பின்னாடி ஒரு திருப்பான் போலையே. ஏ வாடாடி உன்னை தான் அடி எத்தனையோ பார்த்துட்டோம் இவனை பார்க்க மாட்டோமா. நம்மளுக்கு திருத்தரானுங்களாமா திரு வெளியே வாங்கினாடே. நல்லா நான் இருக்கு சின்ன வயசில் வந்து இந்த இடத்துல நான் வந்து பயந்து பயந்து விளாண்டுருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு இந்த இந்த சீன்லாம் விளாண்டுருந்தேன். ரொம்ப பயந்தேன். போடா ஓகே இவங்கெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. எக்ஸ்பி தான் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து சேவில் நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸு எக்ஸ்பிலாம். அந்த சேவ் நான் இருக்கான உங்களுக்கு பார்க்குறேன். அந்த சேவ் வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் லைவில் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர பார்க்குறேன். அது செம்ம ஜாலியாக இருக்கேன் எனக்கு. அந்த ட்ராயிங்லாம் ஒரே அடியில் பறக்க விட்றலாம். அந்த பவர்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே போடுறேன் போட்டு காமிக்கிறேன். அது சூப்பராக இருக்கும். நான் அந்த இது மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் லைவில் நான் கண்டிப்பாக எடுத்துகிறேன். அப்போ இதனால் கூப்பிட்டேன் வீணா போச்சுடா போடும் ஓகே இப்போ வந்து அப்கிரேட் அவைலபிள்னு எடுத்து பார்த்தீங்களா இது வந்து நம்ம எப்பயும் போல இருக்க ஸ்கில் பாயிண்ட் சிஸ்டம் தான் உண்மையில் நம்ம என்ன பவர் என்ன ஏற்றிக்கலாம் ஓகே இது வந்து ஹெல்த்து இதை நினைச்சாலே இது வந்து எனர்ஜி ஸ்லாட் எனர்ஜி ஸ்லாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அது நம்ம ஹெல்த்தே ஏற்றிக்கலாம். இது வந்து ஸ்டோன் ஆர்மரு அப்படியே லைனெல்லாம் அன்லாக் ஆகும். அது நான் உங்களுக்கு சேவ் ஃபுல்லாமே நான் இந்த மேப் ஃபுல்லாக போட்டே ஒரு சேவ் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு எடுத்து நான் வரேன். லைஃப் புரியலடா என்ன சொல்கிற கேள்விப்பட்டிருக்கியா. ஓகேடா நீ என்ன சொல்கிறேன் சூர்யா என்ன சொல்கிறேன் புரியலடா சூர்யா எனக்கு. Thank you.
எப்படி ஸ்ட்ரைட்டா போயிரலாம் போல இப்படி தான் வந்தமா ஆ குழப்பறானே வழி எப்படி அப்படியே தெரியாம இந்த மாதிரி பட்டன் அமைச்சு ஒரு கட்சின்னு போயிடுச்சு ஸ்டார்டிங்ல இருக்க கட்சின்னு இப்போ லைவ் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாருங்க ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னா பிசி தாங்காது அதுக்கப்புறம் ஃபுல் லைவும் வீணாக போச்சுன்னா டென்ஷன் ஆயிரும் ஒரு மணி நேரம் ஆச்சான்னு மட்டும் பாருங்க சூரிய பாரு ஒரு மணி நேரம் ஆச்சான்னு பாரு ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா இன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலேருந்தே நம்ம நெக்ஸ்ட் லைவில் கூட கண்டிப்பாக பண்ணலாம் ராஜா மட்டும் பார்த்துக்கலாம் ஓகே அப்போ ஃப்ரேம் இருந்தால் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்போ கொஞ்சம் லைட்டாக ஃப்ரேம் ட்ராப் இருக்கும் போல் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் ஓகே 52 மினிட்ஸ் ஆச்சு நம்ம இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் லைவ் வந்து நம்ம இதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணுவோம் நான் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து லைவ் பண்ணுவோன்னு தெரில எப்படிஞ்சா பேசியா இது மட்டும் தாண்டி போயிடலாம் சரி ஏன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை லைவ் பண்ணுறது எப்படிஞ்சா பேசியா எனக்கு எப்படி சொல்கிறது லைவ் போயிருமா போயிருமானே பயத்துலேயே விளாட்ற மாதிரி இருக்குது பார்ப்போம் இது மட்டும் அன்செட் போய்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் 30 மினிட்ஸ் அது நீ இது பண்ணும்டா அப்கிரேட் பண்ணும் ஷாம் வெங்கி ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ உங்கள் ஷாம் வெங்கி ப்ரோ ஹாய் ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய கேம்ஸ் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் 100 வீடியோக்கு மேலே போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நிறைய கேம் பண்ணியிருக்கோம் ஸ்டோரி கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கேம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ ஷாம் வெங்கி ப்ரோ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துனா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் டெய்லியும் லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இதில் தாவிர வேண்டிதான் இது இப்பிராக தாவது ஓகே 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 ப்ரோ ஷாம் வெங்கி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஓகே இது சுற்றி சுற்றி போக வேண்டியதான் எங்கடா எதுவுமே இல்லை எப்படிடா மேலே போகிறது இது சுற்றிப்பான் அடப்பா இவ்வளோ தூரம் தாங்குற மனசாட்சியே இல்லையாடா I don't like the sound இவர் கத்தி தானே கண்ணு உறுத்திட்டே இருக்கு சூப்பராக இருக்குல்ல அவரோட ஸ்வாடு ஐ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி 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 ரொம்ப நன்றி ப்ரோ ஓகே நம்ம இதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் லைவ் இப்போ இந்த லைவ் இதோட என் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் ஆச்சு ப்ரோ ஷாம் வெங்கி ப்ரோ நீங்கள் லைவ் ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணி பாருங்கள் ஆஃப்லைன் நம்ம ஒரு மணி நேரம் ஆச்சு ஓகே ஒரு மணி நேரம் ஆச்சு நம்ம என் பண்ணிக்கலாம் லைவை பாய் ப்ரோ பாய் ப்ரோ யார் பார்த்துட்ருக்கீங்களா எல்லாத்துக்கும் நன்றி பாய் 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 நம்ம லைவ் என் பண்ணிக்கலாம் ஓகே என் பண்ணிக்கலாம் மேனுவல் சேவ் பண்ணுமா எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது பழைய கேம்னால மேனுவல் சேவ் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் அதே சேவ் ஆகிக்கும்னு நினைக்கிறேன் என்னன்ட்டு ஓகே லைவ் வென் பண்ணிக்கலாம் ஒன் ஹவர் ஆச்சு கரெக்டாக டைம் 1 ஹவர் ஆச்சு பிசி வேறு நம்ம பிசிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு அதே பயங்கர பயமாக இருக்குது ஏன்னா பிசி வந்து எப்போ என்னாகணும் தெரியாது ப்ளே ஸ்டேஷன் 4னால் பிரச்சனையே இல்லை நம்ம ஒரு தொடர்ந்து 3 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் கூட லைவ் பண்ணலாம் பட் பிசினால் வந்து நம்ம கொஞ்சம் பிசியை மதித்து தான் ஆகணும் அது சொல்கிறத நம்ம கேட்கணும் நம்ம சொல்கிறது அது கேட்காது அதனால் நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் பார்ப்போம் ஓகே பாய்டா பாய்டா சூர்யா பாய் சூர்யா ஷாம் வெங்கி ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ உங்களுக்கு நாளைக்கு நான் என்ன லைவ் நாளைக்கு ஜிடிஏ ஆன்லைன் இருக்கும் இல்லைன்னா அஞ்சட லாஸ்ட் லெகசியோட எண்டிங் இருக்கும் நாளைக்கு லைவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோட என் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க சொல்லுங்கள் ஓகே நம்ம லைவ் இதோட என் பண்ணிக்கலாம்